ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு முக்கியமான அப்டேட்டு ஓகேங்களா. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்ரீமதி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அங்கே அந்த ஸ்கூல்ஸ் சம்திங் அந்த ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் போகாமல் அங்கே போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பள்ளி மாற்றி அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்புக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஸ்கூல் மாற்றி அவங்க அதே ஸ்கூலில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சர்ச்சையாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து அதே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லே இருக்குமா இல்லை என்ன மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல்ஸாக இருக்குமா இல்லை ஒரு இடையே இந்த ஸ்கூல்ஸே ரெடி பண்ணி இது பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு வந்து எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல்ஸ் ஆனது வந்து வேறு ஒரு எப்படி சொல்கிறது பக்கத்தில் நியர்பையில் ஏதாவது வந்து அரசு பள்ளி இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏதாவது வந்து சின்ன பள்ளியாக இருக்கும் இந்த 8வது 10வது வரைக்கும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளியாக மாற்றி ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வியானது வந்து தடைப்பட்டு நின்றுருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. போன வீக்லேருந்து வந்து ஆன்லைன் தொடங்கிச்சு, இனியும் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. நேரடி வகுப்பு போனால் தான் வந்து மாணவர்கள் வந்து கற்க முடியும் அப்படின்னு வந்து மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு வழியை வந்து அடுத்த பள்ளி வந்து அதாவது பள்ளி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பள்ளியில் தான் வந்து எல்லா மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்கூலில் படிச்சிருந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து வேறொரு பள்ளிக்கு மாற்றி அங்கே வந்து நேரடி வகுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதனால் வந்து மாணவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா வந்து எல்லோரும் ஸ்கூல்ஸ் போகிறாங்க நம்ம மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் வந்து மாணவர்களுக்கு வரும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நேரடி வகுப்புகள் இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து தொடங்கிடும், ரொம்ப டிலேலாம் ஆகாது ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதாக பிடிச்ச அப்டேட் இது மாதிரி அப்டேட் ஃபாஸ்ட்டாக தெரியுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.